பெரம்பலூர் அருகே வீட்டில் புதையல் இருப்பதாக கூறி மாந்திரீகம் செய்து 12 அடிக்கும் மேல் குழி தோண்டி அதை மூட வேண்டுமேயானால் 50,000 ரூபாய் தர வேண்டும் என பணம் பறித்த 3 நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மாந்திரீக நபர்கள் சிக்கியது எப்படி பார்க்கலாம். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கிச்சாமா? எல்லாரும் காசை போட்டாச்சா? இல்ல. ஏன்? பச்சை சட்டக்காரன் 1 ரூபாயை போட்டு 600 ரூபாயை பாக்கெட்ல வச்சிட்டான். ஆஹா. பையில இருந்த 600 கரெக்ட்டா சுட்டானே. பணத்தை மறைக்கிறவன் ரத்தம் கிச்சாமா? மறுபடியும் அதே சொல்றானே. மாந்திரீகத்தை வேடிக்கை பார்க்க வந்த நடிகர் வடிவேல் தன் கையில் இருந்த பணத்தை இழந்தது போல ஒரு சம்பவம் பெரம்பலூர் மாவட்டத்தில் நடந்துள்ளது. வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டதால் தீர்வு தேடிய பிரபுவை மாந்திரீக வேலைகள் பார்க்கும் கிருஷ்ணமூர்த்தி புதையல் இருப்பதாக கூறி ஏமாற்றி 50,000 ரூபாய் பணத்தை பறிக்க முயன்றுள்ளார். மாந்திரீகவாதி குற்றவாளியாக மாறியது எப்படி? பெரம்பலூர் அருகே உள்ள விளாமுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 39 வயதான பிரபு ஐஸ் வியாபாரம் செய்து வருகிறார். தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் தன் நண்பர் திருச்சி மாவட்டம் கோட்டாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவரிடம் புலம்பி உள்ளார். அவர் தனக்கு தெரிந்த ஜோசியம் மற்றும் மாந்திரீகம் பார்க்கும் நபரிடம் அழைத்துச் செல்வதாக நம்பிக்கை அளித்துள்ளார். அதன்படி நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே உள்ள கொளக்காட்டுப்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த 51 வயதான கிருஷ்ணமூர்த்தி என்பவரிடம் அழைத்து சென்றுள்ளார். அவரும் பிரபுவின் வீட்டில் புதையல் இருப்பதாகவும் அதனை தாங்கள் எடுத்து தருவதாகவும் அதற்கு 50,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் எனவும் பேரம் பேசியுள்ளார். இதனைத் தொடர்ந்து முன்பணமாக 5,000 ரூபாயை பெற்றுக்கொண்டு கிருஷ்ணமூர்த்தி பிரபாகரன் சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியைச் சேர்ந்த 36 வயதான வெள்ளியங்கிரி ஆகிய மூவரும் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு பிரபுவின் வீட்டிற்கு சென்று அங்கு புதையல் இருப்பதாக நிச்சயப்படுத்தியுள்ளனர். தொடர்ந்து கடந்த 20 தேதி பிரபுவின் வீட்டிற்கு மூவரும் சென்று பூஜைகள் செய்துவிட்டு 3 அடி அகலம் 6 அடி நீளத்திற்கு பள்ளம் தோண்ட ஆரம்பித்துள்ளனர். 12 அடி வரை பள்ளம் தோண்டி ஒன்றும் கிடைக்காததால் அத்துடன் நிறுத்திவிடுங்கள் என்று பிரபு கூறியுள்ளார். அப்படியானால் தாங்கள் கேட்ட 50,000 ரூபாயை தர வேண்டும், இல்லையெனில் தெய்வ குத்தம் ஆகிவிடும், பிரபுவின் வாயை மந்திரத்தால் கட்டி போட்டு விடுவோம் என மூவரும் மிரட்டியுள்ளனர். அதிர்ச்சியடைந்த பிரபு பணம் ஏற்பாடு செய்து தருவதாக கூறிவிட்டு பெரம்பலூர் நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பிரபு வீட்டிற்கு விரைந்து சென்ற போலீசார் அங்கு பூஜையில் ஈடுபட்டிருந்த பிரபாகரன் கிருஷ்ணமூர்த்தி வெள்ளியங்கிரி ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். மாந்திரீகம் என்ற பெயரில் 3 நபர்கள் பணம் பறிக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின்